அனைவருக்கும் வணக்கம். இது செவன்ஸ்டர் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் சிவ மாட்டம். இன்றைக்கி என்ன வீடியோனா மெடிக்கல் பாருங்கள். எக்ஸாமில் படிச்சிடுவீங்க, ஓடிடுவீங்க, எல்லா பாஸ் ஆகிடுவீங்க. பட் மெடிக்கல் ரொம்ப உசார். இன்றைக்கி மெடிக்கலில் ஆர்மியில் இருக்கட்டும், போலீஸில் இருக்கட்டும், எஸ்எஸ்ஜிடியாக இருக்கட்டும், எப்படி பார்க்குறாங்க என்னன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெடிக்கல் போகிறவங்க கவனமாக கேளுங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். நம்பர் முதல்ல ஏ கை நீட்டுங்க, கை நீட்டுங்க, கை இப்படி நீட்டுங்க, கை நீட்டுங்க. இப்போ எப்படிங்க, இங்கே வாங்க. இந்த மாதிரி கை பெண்டாகக்கூடாது. இங்கே முன்னால் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கை இந்த எடுங்க. இங்கே பாருங்கள், இதில் கேப் இருக்கணும், ஜாயிண்ட் ஆகக்கூடாது, சரிங்களா? எப்படி நான் கைக்கில் போடுங்க, நேராக பாருங்கள், நேராக பாருங்கள். அடுத்து உங்கள் கை எப்படி நீட்டுங்க, எப்படி நீட்டுங்க. ஆ, விரலை அப்படி ஆட்டுங்க. இந்த மாதிரி சே சொல்லுவாங்க, ஆச்சுங்களா? அடுத்து ஃபிங்கர் ஃபயரிங், ஃபயரிங் கை விரலை அப்படி வைங்க. இந்த மாதிரி ஃபயரிங், ஏன்னா டிக்கெட் கார்டுக்குள்ளே ஃபயர் பண்ணலையே, அந்த விரல் கரெக்டாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், கண்ணு, கண்ணுக்கு பாருங்கள். இந்த கண்ணுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்க, முதல்ல என்ன செய்வாங்க, முன்னால் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், நீங்கள் கண்ணை பாதி மூடுங்க. ஆ, இந்த கண்ணில் பார்க்கணும். இதில் பார்க்கும்போது முக்கியமான ஐட்டம், இதை மூடிருக்கீங்க, இதை மூடி இருக்கும் போது கண்ணை மூடாதீங்க, திறந்தே இருக்கட்டும், கையில் வச்சு மறைச்சிக்கோங்க. அடுத்து கண்ணை மூடுங்க. ஆ, நீங்கள் தூரம் பார்த்து சொல்லிடுவீங்க, சார் என்ன சார் நம்பர் வைக்கல, இதெல்லாம் சொல்லாதீங்க, அது நார்மலு. இது முன்னே மூடக்கூடாது. எப்படி தெரியுமா, இங்கே வருங்க, இங்கே வாங்க. இப்போ இங்கே வாங்க, இங்கே இங்கே வருங்க. இப்போ மூடிக்கும் பாருங்க, கண்ணை மூடிட்டேன். திறந்தோடனே இருட்டாக தெரியும், திறந்தோடனே இருட்டாக தெரியும். அதனால் என்ன செய்யுங்க, இங்கே வருங்க. இப்போ நான் மறைச்சிருக்கேன், என் கண்ணு பாருங்க, திறந்தே இருக்குது. இப்போ இந்த பக்கம் பாருங்க, திறந்தே இருக்குது, அவ்வளோதான். கண்ணை மூடினாலேயே இருட்டாக இருக்க நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, கேட்கல போடுங்க. இது அடுத்து ஒரு குச்சி எடுங்க, ஒரு குச்சி, ஒரு குச்சி விட்டுங்க பாருங்க. இது பேனா அங்கே காட்டுவாங்க, பேனா, பேனா காருங்க. இது நேராக பாருங்கள், இது க்ளோஸ் விடுங்க, நேராக பார்க்கணும், பார்க்கணும். இதை குச்சியை பார்க்கல, கழுத்திடக்கூடாது, நேராக பாருங்கள். பாருங்க, மிஸ்டேக் பண்ணுறா, நேராக பாருங்க. கண்ணை திறங்க, நல்லா ஏ மாட்டிக்காதீங்க, கண்ணை திறங்க. ஆ பாருங்கள், இது கண்ணை மூடாதீங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இனிய பாருங்கள், இங்கே இனிய பாருங்கள். கண்ணை மூடக்கூடாது, பாருங்க, மாற்றார் பார்த்தீங்களா, கண்ணை திறந்த முனியை மட்டும் திருப்பணும், இதை மட்டும் பார்க்கணும். அப்படியே கண்ணை மூடக்கூடாது. ஆ, மேலே கீழே சைடில் இங்கே பாருங்கள். ஏன் இந்த மாதிரி சைடில் பார்க்க சொல்கிறோம்னா, இங்கே வாங்க, இங்கிட்டு பாருங்கள். இந்த சைடில் வெள்ளை முடி இருக்கு இல்லையா, வெள்ளை முடியில் ஏதாவது கருப்பு இருக்கா பார்க்குறது, அந்த பக்கம் பாருங்கள். தலை திறக்கூடாது, கண்ணை நல்லா முடிங்க. ஆ, நேராக பாருங்கள். இப்போ நேராக பார்த்து கொண்டு வருவாங்க, கண்ணை மார்க்கண்டு பண்ணக்கூடாது, இங்கே வருங்க, நேராக பாருங்கள். ஆ, இப்போ ஒரு சிலர் பண்ணுவாங்க, நான் பாருங்கள், இப்போ நான் பார்க்குறேன், இப்போ பேனை காமிப்பாங்க, பேனாவை இங்கே இருங்க, இப்படி தான் பண்ணணும். நீங்கள் என்ன செய்வீங்க, மார்கண்ணு, இப்போ பாருங்கள், எனக்கு மார்கண்ணு இப்போ ஆக போகுது, நீங்கள் நீங்கள் பண்ணுற தப்பு. இது நேராக கொண்டு வரங்கன்னா பேனா தான் நேராக பார்க்கணும். அடுத்து என்ன செய்ய, வருங்க, மார்க்குங்க. இப்போ எடுப்பா, எங்கள் கண்ணை எடுப்பா, மார்கண்ணாச்சா, இங்கே பாருங்கள், நேரம் அப்படி பார்த்தா மார்கண்ணு அது பாருங்க, மார்கண்ணு மாட்டிக்கிறாங்க கண்ணுக்கு, சரிங்களா? அடுத்த நாள் பல்ல காட்டுங்க, இங்கே இருங்க. பல்ல காட்ட சொல்லும்போது ஈ இந்த விரலை சேர்த்துருங்க, எப்படி சரிங்க, விரலை சேர்த்துருங்க. ஆ, ஆ, ஈ கைக்கில் போடுங்க, ஈனுங்க. ஆ, இந்த மாதிரி இந்த பல்ல கேப் இருக்கக்கூடாது. சப்போஸ் கேப் இருந்தால் தான் பல்ல க்ளீன் பண்ணணும், கேப் இருக்கக்கூடாது. அடுத்துங்களா, பல்ல ஆச்சு. அடுத்த நாள் கை, கை நீட்டுங்க. இப்போ இந்த பெண்டை பார்த்துட்டோம், சரிங்களா, ஃபிங்கரை பார்த்துட்டோம். அடுத்து வந்துங்க, காலுக்கு வாங்க, காலை மடக்குங்க, காலை மடக்குங்க பாருங்கள். ஃப்ளாட் போட்டு இருக்கக்கூடாது, ஃப்ளாட் போட்டு இருக்கக்கூடாது. இது வந்து ஃப்ளாட் போட்டு இல்லை, இந்த இடம், இந்த இடம் தான் நான் மண் பட்டிருக்கும் பாருங்கள், இந்த இடம் கிடையாது. ரெண்டாவது பாருங்கள், இந்த குதிங்கால் பாருங்கள், இதில் விரிவோடி இருக்கும், அது இருந்தாலும் மாட்டிக்கிடுவீங்க, அப்படி இருக்கக்கூடாது. சரி, ஓகே, அடுத்து வாங்க, காலை சேருங்க. முட்டிக்கால் டச்சாக கூடாது, பாருங்கள், நேராக பாருங்கள். இங்கே வந்து முட்டிக்கால் டச்சாக கூடாது, இந்த முட்டிக்காலை டச்சாக கூடாது. இப்போ காலை ஓப்பன் பண்ணுங்கள், பாட்டு போயிட்டு கறி, இப்படி குதிங்காலை சேருங்க, ஓப்பன் பண்ணுங்கள். ஆ, நேராக பாருங்கள், நேராக பாருங்கள், இங்கே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த முட்டி இங்கே வருங்க, இந்த முட்டியை தூக்கக்கூடாது, கேட்டா, இந்த முட்டியை தூக்கக்கூடாது. நீங்கள் தூக்கினீங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த முட்டியை, இந்த முட்டியை தூக்குங்க, தூக்குங்க, இறக்குங்க. இப்போ நல்லா க்ளோஸ் எடுங்க, தூக்குங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது, இறக்குங்க, தூக்குங்க, இறக்குங்க. இந்த மாதிரி செய்யக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி இந்த விரலை மடக்கூடாது, இந்த விரலை பாருங்கள், இதை மடக்கூடாது, ஃப்ரீயாக விடுங்க, நேராக பாருங்கள். ஓகே, இவருக்கு முட்டி ஒட்டலை,
ஃபிட்டு ஆச்சு பாருங்கள். அதே மாதிரி காதை கிளீமெண்ட்டு போகணும், காதை செக் பண்ணுவாங்க. அடுத்து கண்ணுக்கு தூரப்பார்வை கிட்ட பார்வை கலர் பிரிண்ட்டு தனியாக வீடியோ போடுறேன். கலர் பிரிண்ட்டு இருக்கு இல்லையா, கலர் அதை புக்கில் நம்பர்லாம் கேட்பாங்க, அதை நான் உங்களுக்கு தனியாக விட போகிறேன், நேரம் ஆகாது. ஓகே, கண்ணுக்கு முடிச்சு, காதுக்கு முடிச்சு, பல்லுக்கு முடிச்சு. அடுத்து இன்னொரு பாருங்கள், ஹேர் கட்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே பின்னால் வாங்க, இங்கே வாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டு போகணும், முடிய குறைக்கணும் ஆச்சுங்களா. அடுத்து வாங்க, ஷோல்டரு இங்கே பாருங்கள், கை நீட்டுங்க, ஷோல்டர் இதை தூக்கக்கூடாது, கையை பிடி எப்பயுமே தூக்கக்கூடாது. அடுத்து வரைக்கும் பாருங்கள், கீழே போடுங்க. அடுத்து வந்து கை நீட்டுங்க, இப்போ கை வேறுக்கு இப்போ செக் பண்ணுவாங்க, கை வேறுவை இந்த டே என்ன பண்ணு தெரியுங்களா, கையை அப்படி எப்படின்னா டவுசர் லேசை தொடச்சிங்க. நீங்கள் ஜட்டி போட்டிருப்பீங்க, டவுசரை லேசை தொடச்சிங்க, இப்போ கை நீட்டுங்க. இதில் ஒரு முக்கியமானது இப்போ பாருங்கள், இப்போ நீட்டிருக்காரா, இப்போ மூணு பேர் நிற்கிறாங்க, இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு. இப்போ டாக்டரு இங்கே வராரு, இங்கே வரும்போது என்ன செய்ய நீங்கள் அது வரைக்கும் ஃப்ரீயாக விடுங்க, கையை ஃப்ரீயாக இருங்க. இப்போ மூணாவது ஆள் கொண்டு வந்து நேரம் பாருங்கள், கை வேறுவா இருக்கா நடுக்கிறக்கான்னு பார்ப்பாரு, இந்த வேறுவா நடுக்கிறக்கான்னு பார்ப்பாரு. என்ன செய்ய நீங்கள் நேராக பார்க்கணும், இந்த கையை பார்க்கக்கூடாது. ரெண்டாவது டாக்டர் வரும்போது பயப்படாதீங்க, இப்போ சாதாரணமாக இந்த மாதிரி சாதாரணமாக இந்த மாதிரி சாதாரணம் இல்லைங்க, நேராக பாருங்கள். அவர் பாட்டு போயிட்டு இருப்பார், இப்படி இப்படி பாட்டு பார்ப்பார். அப்புறம் இந்த சேக்கிங்கு எதுக்காதுன்னா, யார் கை நடுக்குமானா நீங்கள் அவரை பார்க்குறீங்க, டாக்டரை பார்க்குறீங்க, பார்க்கக்கூடாது. நேராக பாருங்கள், இந்த கையை பார்க்காதீங்க, டவுன் சரிங்களா. அப்புறம் காலாச்சு, முட்டி காலாச்சு. அடுத்து வந்து பாருங்கள், மெடிக்கல் அண்டர் சேவிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஏன்னா மூளை இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, மெடிக்கலில் மூளை இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரெண்டாவது உள்ள ஜட்டி கூசாயி போட்டு போங்க, பழைய ஜட்டி போடாதீங்க, ஒன்று ஜட்டி ஆச்சு. அடுத்து பல்ல கிளீமெண்ட்டு போகிறீங்க, மெடிக்கலுக்கு செலெக்ஷன் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு டைம் கிடைக்காது, அந்த ஊரில் அதிகமாக டாக்டர் இருக்க மாட்டாங்க, உனக்கு லேட் ஆகிடும், போகும்போது பல்ல கிளீன் பண்ணிவிடுங்க. ஓகே, காதை கிளீன் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து ஹேர் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து ஜட்டி பூசி வாங்கி போட்டுருங்க. அடுத்து போகும்போது ஒரு பேப்பரில் ஒரு ரூபா ஆயில், ஒரு ரூபாய் ஆயில் ப்ளஸ் பவுடர் வச்சுக்கோங்க. மெடிக்கல் போகும்போது அதே மாதிரி காய் கை தூக்குங்க, கை தூக்குங்க, இங்கே வாங்க, கை மேலே தூக்குங்க, இங்கே வாங்க, இந்த வருங்க, கம்பு கொடு சேவிங், இந்த முடியல இருக்கக்கூடாது, இது சேவிங் பண்ணிடணும் சரிங்களா, கையில் கொடுங்க. அதேமாரி உங்களுக்கு இங்கே அண்டர் சேவிங் பண்ணிடணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், நெகம்ல வெட்டிடணும், நெகம்ல வெட்டணும், கை நீட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா, நெகை வச்சுருக்காரு பாருங்கள், நெகை வச்சுருக்காரு, இங்கே பாருங்கள், நெகம்லாம் கட் பண்ணணும். இதெல்லாம் அங்கே மெடிக்கலில் பார்ப்பாங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே வருங்க, உங்களுக்கு ஹேர் கட்டிங் முடிஞ்சு பாருங்கள், காது கிளீனிங் முடிச்சு, கண்ணுக்கு உங்களுக்கு கலர் பண்ணி தனியாக போடுறேன், தூர பார்வை கிட்ட பார்வை கண்ணை அடைச்சிக்கிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் நம்பரை சொல்லணும். அதாவது பாருங்கள், கண்ணில் பாரு, உங்களுக்கு சப்போஸு உங்களை பார்ப்பான், அந்த மெடிக்கல் செக்அப் பண்ணுறவே பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் தூர பார்வைக்கு இப்படி அடைச்சிக்கிட்டாங்க, நம்பர் இதை திறந்துருக்கீங்க, மூடிக்கிங்க, இப்போ மூடிட்டேன். அங்கே சொல்லும்போது பொறுத்து பொறுமையாக சொல்லுங்கள், இப்படியா ஃபைவ், அடுத்து இந்த பக்கம் த்ரீ, இங்கிலீஷில் சொல்லுங்கள். அடுத்து ஏ பி சி என்னது தெளிவாக சொல்லுங்கள், பொறுமையாக சொல்லுங்கள், பயப்பட வேணாம். இப்போ பயந்து சொல்கிறேன், ஆனால் கண் தெரியும் அந்த பையனுக்கு, ஆனால் பயந்து எப்படின்னு சொல்லுவேன், அப்படி தைக்கக்கூடாது. ஃபைவ் பாரு, அடுத்து இந்த கண்ணு ஏ சி. இப்போ பாருங்கள், நீங்கள் சைடில் வாங்க, என் கண்ணை எங்கள் கண்ணை சைடில் எடுங்க பாருங்கள், என் கண்ணை எப்படி திறந்து வைக்கும் பாருங்கள், திறந்து யாருக்கேன் மூடலை, நான் கண்ணை மூடலை, இந்த மாதிரி மூடி திறந்தால் இருட்டாக தெரியும் நான் சொன்னேன், மூடிடாதீங்க, நல்லா ஒரு ஸ்டிக்கு மாரி கொடுப்பாங்க, அடைச்சிக்கோங்க. இப்போ நம்பர் சொட்டிங்க, நம்பர் சொல்லும்போது பட்டுப்படா சொல்லுங்கள், த்ரீ நல்லா ஸ்பெல்லான் ஃபுரான், அதே மாதிரி நல்லா வாய் திறந்து கீழே சொல்லுங்கள், கண்ணை சுருக்காதீங்க, இப்படி சுருக்குனா உங்களுக்கு பவர் கம்மின்னு கண்டுவிடுவான், அதனால் கண்ணை நேராக பாருங்கள், கண்ணை மறைச்சிக்கங்க. ஃபைவ் ஏ சி, அவ்வளோதான், முடிச்சு அதேமாதிரி கலர் பிரிண்ட்டுக்கு உங்களுக்கு தனியாக போடுறேன் பாருங்கள், ஹேர் கட்டிங் முடிஞ்சு, காதுகளையும் முடிஞ்சு, கண்ணு முடிஞ்சு, பல்லு முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், மூக்கு தொண்டை கிளீமெண்ட்டு போகணும், அந்த பல் டாக்டர்கிட்ட மூக்கு தொண்டையை கிளீமெண்ட்டு போகணும், அவனை செக்அப் பண்ணுங்கள், ஏதாவது பிரச்சனைனா சொல்லிடுவாங்க. அடுத்து ஹார்ட் பாருங்கள், இப்போ தான் முக்கியமானது. இப்போ ஹார்ட் பீட் செக் பண்ண ஒரு டாக்டரு இதை வந்து டச் பண்ணுங்க, மூச்சு இழுத்து விடுங்க, இப்போ டச் பண்ணுவாங்க, மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, மூச்சு இழுத்து விடுறீங்களா, ஆ மூச்சு இழுத்து என்ன செஞ்சீங்களா, இங்கே திரும்பிங்க, கழுத்தை மட்டும் திருப்புங்க, அப்படியே டாக்டர் இங்கே இருக்காரு, ஆ கழுத்தை திருப்புங்க, மூச்சு விடுங்க. இப்போ பண்ணும்போது என்ன செய்யுங்களா, ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள்,
ஜம்ப் பண்ணி தான் எல்லாம் ஜம்ப் அடிவாங்க, நல்லா அப்படி ஜம்ப் பண்ணுவீங்க, ஜம்ப் நல்லா ஜம்ப் பண்ணும்போது அப்புறமா அந்த இடப்படுப்பாங்க, இல்லைங்க ஆ முச்சத்து விடுங்க, ஆர்ட் செக் பண்ணுறாரு. இந்த டேத்தை என்ன பண்ண நீங்கள் என் காலை பாருங்கள், இப்போ எல்லோரும் ஜம்ப் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் பாருங்கள், இங்கே பாருங்கள் நான் ஜம்ப் பண்ணுறேன் ஆனால் மேலே கால் போல, யார் யாருக்கு பயமாக இருக்குது, சார் எனக்கு மூச்சு வாங்குது நான் மாட்டிக்கிறோன்னா அப்படிலாம் நினைக்காதீங்க, இங்கே பாருங்கள் ஜம்ப்பு சும்மா லைட்டாக பண்ணி இப்படி பண்ணுங்க, இவ்வளோ தான் சரிங்களா, பாருங்கள் மேலேருந்து வருவான், ஹேர் கட்டிங் முடிஞ்சு, காது முடிஞ்சு, பல் முடிஞ்சு, கண் முடிஞ்சு, மூக்கு கிளீனிங், அந்த தொண்டை உள்ள தொண்டை எதிர்த்து டாக்டர் செக்அப் போகிறீங்க, அடுத்து ஜஸ்ட்டு ஹார்ட்பீட்டு முடிஞ்சு, கை சேவிங் சொல்லிட்டேன், கை ஃபயரிங் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லிட்டேன், அடுத்து கை பெண்டுக்கு கை ஸ்ட்ரீட்டாக பெண்டுக்கு நான் சொல்லிட்டேன், அடுத்து முட்டிக்கால் சொல்லிட்டேன், அடுத்து வந்து இங்கே பின்னால் குதிங்கால் குதிங்காலுக்கு நான் உங்களுக்கு பெண் பெண்டு அதுக்கு நான் சொல்லிட்டேன், எல்லாம் மேக்ஸிமம் மெடிக்கல் தான் முடிஞ்சு வச்சு சரிங்களா. மறுபடியும் இப்போ உங்களுக்கு என்ன இல்லைங்க மறுபடியும் சொல்கிறேன், ஆ நேராக பாருங்கள் கண்ணை மறைச்சிக்கங்க, இப்போ நம்பர் சொல்ல பாருங்க, அடுத்த கண்ணு நேராக பாருங்கள் அடைக்காதீங்க, அடுத்த கண்ணு ஆ கேள் பண்ணுங்க, இப்போ பல்ல காட்டுங்க, விரலை என்ன செய்யணும் பாருங்கள், விரலை வச்சுட்டு அப்படி ஆ அவ்வளோதான், ஈனுங்க நல்லா ஆ புரியுதுங்களா, இவ்வளோதான். அப்போ ஹார்ட் செக் பண்ணும்போது என்ன செய்யணுங்க, சோகமாக நினச்சிக்கங்க, ஹார்ட் டாக்டர் செக் பண்ணும்போது சோகமாக நினச்சிக்கங்க, ஏதாவது ஃபீலிங் நினச்சிக்கங்க, நல்லா இந்த பக்கம் செக் பண்ணுறாரா, அவ்வளோதான். சப்போஸ் உனக்கு ஹார்ட் செக் பண்ணும்போது பதட்டமாக இருக்குது, ஒரு ஐடியா சொல்லி தரேன், நல்லா கவனம் பண்ணுங்கள் சார், வாட்டர்னு சொல்லு, பக்கத்தில் தண்ணி இருக்கும், இது பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு கிளாஸ் போய் தண்ணி குடிச்சுட்டு வந்துடு, தண்ணி குடிச்சோடனே கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ஹார்ட் பீட்டு ஃபாஸ்ட்டாக அடிக்காது, இல்லைன்னா மாட்டிக்கிடுவேன், நல்லா கவனம் பண்ணு, ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுட்டு வந்துடு. அதே மாதிரி அண்டர்ஸ்டேவிங் பண்ணிக்கணுங்க, காலையில் மெடிக்கல் குளிச்சுட்டே போகணும், சோப்பு நல்லா குளிக்கணும், ரெண்டாவது வந்து இந்த நகத்தில் வெட்டியிருந்தால் இதில் இருக்கக்கூடாது, பவுட்ரு ஒரு ஒரு ரூபாய் ஆயில் வாங்கிட்டு போ, கை காலை தேய்ச்சிக்கோ, ஃபிட்டாக இருக்கும், அவ்வளோதான். அங்கே மெடிக்கல் போகும்போது எல்லாம் நீங்கள் வீட்லேயே எங்கள் ஊர்லேயே பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, இதே ரொம்ப முக்கியம். அடுத்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், கலர் பிரிண்ட்டுக்கு அந்த நம்பரோடு அது செய்ய போடுறேன், அதுக்கடுத்து உங்களுக்கு தூரம் பார்க்குறேன் சொன்னேன் இல்லையா, அந்த லெட்டர்ஸு அந்த ஒன்று ரெண்டு நம்பரு 6x6 வரைக்கும் நம்ம கண்ணில் ஃபிட்டாகணும், அப்போ தான் நமக்கு தெரியும், 6x6 இல்லை நீ ரீ மெடிக்கல், நல்லா கேளுங்க, போய் கண்ணுக்கு செக்அப் பண்ணிங்க, சப்போஸ் கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது நல்லா கேளுங்க, மதுரைக்கு போங்க, அரவிந்த் இருக்குது அவங்ககிட்ட சொல்லு, சார் நான் ஆர்மி போலீஸுக்கு போகிறேன், எனக்கு கலர் கலரை செக் பண்ணணும், செக் பண்ணுவாங்க, சப்போஸ் தூர பார்வையில் கிட்ட பார்வையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அவங்க கலர் அதாவது ரேசர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ரேசர் மூலியமாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் மெடிக்கலில் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, லென்ஸ் தான் வைக்கக்கூடாது, பட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அப்போது ஆப்ரேஷன் பண்ணால் மூணாக டைம் கொடுப்பாங்க, அந்த கண்ணாடி போடுவோம், கண்ணாடி போட்டு இருந்தால் அப்புறமா சரியாயிடும். பொதுவாகவே சொல்கிறேன் சார், எனக்கு கண்ணு பிரச்சனைங்கன்னா தயவுசெய்து செல்லு பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க கண்ணுக்கு, ரெண்டாவது வார வாரம் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கொள்ளிங்க, ஆயில் எண்ணெய் வச்சுக்கொள்ளிங்க, அதுக்கடுத்து மீன் கீரை நல்லா சாப்பிடுங்க, இது நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு யார் யார் கண் வீக்காக இருக்கோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன சாப்பிட்ணா கீரை மீன் டெய்லி என்ன செய்யணும், தலைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கொள்ளிங்க, இது குளிச்சு இது இவ்வளோ தான். சப்போஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குது உடனே போயிட்டு அரவிந்த் ஆஸ்திரி போங்க, அவங்க என்ன பிரச்சனை சொல்லணும்னு சொன்ன, எதுக்கு போக போகிற சார், நான் ஆர்மி செலெக்ஷன் போகிறேன், நான் போலீஸ் செலெக்ஷன் போகிறேன், எனக்கு மெடிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்க கரெக்டாக செக்அப் பண்ணுவாங்க. அப்போ லேசர் ஆப்ரேஷன் இருக்குது உண்டு, எந்த கண்ணுக்குன்னா ஒரு 10 ரூபா 5 ரூபா கேட்பாங்க, பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷன் முன்னால் நீ பண்ணிட்டீங்கன்னா நார்மல் ஆகிடும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க, ஆர்மிக்கு போலீஸுக்கு நீங்கள் எஸ்ஐஜிடிக்கெலாம் போவீங்க, இது உங்களுக்கு உதவியாக இருக்கும், பாருங்கள் மேலே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஓராளாக மெடிக்கல் சொல்லிட்டேன் நான், மேக்ஸிமம் இவ்வளோ தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. ரெண்டாவது பயப்படக்கூடாது, நம்பர் ஒன் பயப்படக்கூடாது, ஹார்ட் பீட் செக் பண்ணும்போது அங்கே போய்ட்டு சார் வாட்டர் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குடிச்சிக்கோ ஃப்ரீயாக இரு, மற்ற மாதிரி யாரும் மருந்து மாத்திரலாம் போட்டு ஏமாந்துடாத சார், அவங்க சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது, கை வேறு இருக்கா பதட்டம் தான், உனக்கு கை வேறுவுது பதட்டத்தே வெறுக்குது, அந்த நேரத்தில் செய்ய டவசரில் இப்படி இப்படி தேய்ச்சிக்க, இப்படி தேய்ச்சிட்டு ஒம்பாட்டு இல்லை, வர்ற டாக்டரை பார்க்காத நேராக பாரு ஒம்பாட்டுக்கு, அவ்வளோதான், ஒரு செகண்டேயா வருவாங்க செக்அப் பண்ணுவாங்க அவ்வளோதான், வேறு வேலை வெறுத்த நீ பயத்துலதே வெறுக்குது, நீ பயப்படாத, அதுமாதிரி ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும், ஏன் பயப்படுற நீ, மெடிக்கல் பாரு இவ்வளோ தான், இதை பார்த்துட்டு போ, இப்போ எஸ்எச்டி மெடிக்கல் போகிறீங்க,
அடுத்து ஆர்மி போவீங்க, போலீஸ் போவீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. இது ரொம்ப உதவியாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே ஏற்று சொல்லிட்டேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா ஃப்ரீயாக பேசுங்க. சார் இன்னதே எங்களுக்கு தெரியல சார், இந்த டவுட்டு கேளுங்க. நீங்கள் டவுட்டு கேட்டால் தான் நான் வீடியோ போட முடியும். நான் ஒரு பையன் கேட்டிருந்தேன், சார் எங்களுக்கு மெடிக்கல் வீடியோ போடுங்க. இந்தா போட்டேன், நேற்று நான் போட்டேன், லைட்டாக போட்டேன், இப்போ டீப்பாக போடுறேன். அதாவது அவங்களுக்கு கால் கையை மட்டும் பார்த்தாங்க, இந்த வீடியோவில் கரெக்டாக பூரா ஆ கண்ணுக்கு சொல்லிட்டேன், காதுக்கு சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ இதை பார்த்துட்டு போங்க வீடியோவை. அப்போ கமெண்ட் பண்ணுங்கள், என்ன தேவை சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அடுத்து மறுபடியும் சொல்கிறேன், கலர் பிரிண்ட் அதுக்கு மட்டும் தனியாக வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் முட்டி ஓட்டுது பாருங்கள், யாருக்கு முட்டி ஓட்டுதோ அவங்க என்ன எக்ஸசைஸ் செய்யணும்னு கேட்டுங்க. இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப் பாருங்கள், காலை சேர்த்து வைங்க. ஆ இந்த பைப் பிடிச்சிக்குங்க, ஆ பைப் விடக்கூடாது, நல்லா கட்டியாக பிடிங்க, காலில் பிடிங்க, கை பிடிக்கூடாது, நல்லா பிடிச்சிட்டிங்களா, நல்லா கட்டியாக பிடிங்க. இங்கே பாருங்க இந்த பைப்பை, இந்த இதில் பிடிங்க, ஆ பிடிங்க. ஆ இப்போ கை முன்னால் உட்காந்து வந்துடுங்க, உட்கா பைப் விடக்கூடாது, கீழே விடக்கூடாது, விடக்கூடாதுல்ல, உட்காந்து வந்துடுங்க, வந்துடுங்க, ஆ உட்காருங்க, பைப் விடக்கூடாது. ஒரு எக்ஸசைஸ் இதுக்கு முட்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கடுத்து என்ன செய்யணும், ஒரு சின்ன கல், ஒரு சின்ன கல் இருக்கு இந்த பாருங்கள், சின்ன கல். இதை என்ன செய்யணும், பெருவரில் எடுங்க, காலை மடக்குங்க, அந்த கையில் வாங்குங்க, காலை மடக்குங்க, அந்த கையில் வாங்கிட்டிங்களா, கீழே போடுங்க, அந்த கல் எடுங்க, காலை மடக்குங்க, எடுங்க, மெதுவாக போடுங்க, கீழே இந்த கல் எடுங்க, எடுங்க, அந்த கையில் போடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது என்ன தெரியுமா, இங்கே வாங்க, இந்த இடம் ஒட்டுது பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த இடம் முட்டி ஒட்டுதா, அந்த இடம் மட்டும் தேய்மானம் ஆகும், இந்த செய்ய செய்ய தேய்மானம் ஆகும். ஒன்று பைப்பு இது, அடுத்து இன்னும் இல்லையா, ஏதாவது பாட்டில் ஏதாவது கட்டை நைட்டில் இந்த மாதிரி கட்டிட்டு, இந்த மாதிரி இதில் கட்டிட்டு, இதில் டவுலெட் கட்டிடுங்க, இதில் எங்கள் ஒரு அவங்க கட்டையை ஓட்டி அங்கே ஓடுங்க. இப்போ உங்களுக்கு கட்டி காமிக்கிறேன், இந்த இடத்துல கட்டை எப்படி வைக்கணும், இந்த இடத்துல காய்ச்சிருங்க, டவுலில் இங்கே கட்டணும், கட்டிட்டு நீங்கள் உட்காருங்க, பேசுங்க, படுங்க. சப்போஸ் நைட் தூங்கும்போது இந்த கட்டை வெளியே வருதா, அப்போ என்ன செய்ய நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வலிக்கும், வலிக்கிறதுனால தான் கால் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம், ஒரே மாதத்தில் கிளியர் ஆகிடும். உங்களுக்கு குட்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் சொன்னேன், இந்த கல்லை போட்டு எடுக்க சொன்னேன், ரெண்டு எக்ஸசைஸு கட்டை சொல்லியிருக்கேன், கட்டை இந்த இப்போ எடுத்து வர்றாரு ஓடியாப்பா, இந்த கட்டை வந்து இதில் வச்சுட்டு நீங்கள் இங்கே டவுலில் கட்டிட்டா நைட்டில் படுக்கும்போது பட்டா எந்த பிரச்சனையும் வராது. பாருங்கள் கொடுங்க கட்டையை, ஆ இந்த பாருங்க இந்த மாதிரி கட்டை, இது நாங்கள் தண்டால் பொருட்காக வச்சுருக்கோம், ஆ கலவு பண்ணுங்க, இந்த இடத்துல டவுல் கட்டியாச்சுன்னா இப்படியே இருக்கும், இந்த முட்டியை தேய்மானாகும், நல்லா கேட்டுங்களா, இந்த இருக்கு பாருங்க, இது தேய்மானாகும், அவ்வளோதான். இங்கே கட்டணும், காலை கட்டணும், இந்த மாதிரி நைட்டில் படுக்கும்போது உட்காந்துருக்கும்போது பாருங்கள், சரிங்களா, அந்த மாதிரி கட்டினா சரியாயிடும், எழுந்துருங்க. ஓகே, இப்போ வீடியோ பார்த்தீங்க, ஓரளவு மெடிக்கல் பற்றி நான் சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் இவ்வளோ தான் நடக்கும், பயப்பட தேவையில்லை. நீ மெடிக்கலில் பாஸ் ஆகணும்னா ஃபஸ்ட்டில் கண்ணை செக் பண்ணிக்கோ, ரெண்டாவது இந்த வீடியோ பாரு, ரெண்டாவது பயம் வேணாம், எதுக்குமே பயப்படாத, தைரியமாக நெல், இயற்கை மெடிக்கல்னா இயற்கை, இயற்கை உள்ளதே உனக்கு, நீயா வந்து பயத்துட்டு வெறு தின்னி இப்படி நடுங்கிறது ஆளாக இருக்கக்கூடாது, தில்லாரு சாப்பிட்டாரு என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யு. ரெண்டாவது மெடிக்கல் போகிற அங்கே போயிட்டு திட்டக்கூடாது, அவங்க சொல்கிறத கரெக்டாக போய் கேட்கணும், பேசக்கூடாது, அடி வாங்கக்கூடாது, சரிங்களா. ஓகே, வீடியோ பார்த்தீங்க, மெடிக்கல் சம்மந்தம் ஓரளவு பார்த்தீங்க, அடுத்து கலர் பிரிண்ட்டுக்கு நான் தனியாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் யூடியூப் சேனல் வந்து 7-star ஆர்மி போலீஸ் அகாடமி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது பக்கத்தில் பெல் ஆல் செட் பண்ணிங்க, நாங்கள் போகிற வீடியோ பூரா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம். ஓகே, தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.